முன்னணியை புறக்கணிப்போம். கோவில் கட்டியது நாங்கள் தான், கோவில் கட்டியது நாங்கள் தான், கும்பம் எடுப்பதும் நாங்கள் தான், கும்பம் எடுப்பதும் நாங்கள் தான். கடவுள் வாழ வழி செய்து மண்ணின் மக்களுக்கு இடம் இல்லையா? அரசுக்கு துணை நிற்போம். 318 அரசாணையை 318 அரசாணையை கொண்டு வந்த அரசுக்கு துணை நிற்போம், துணை நிற்போம். கடவுள் எங்களுக்கு எதிரி அல்ல, கடவுள் எங்களுக்கு எதிரி அல்ல, நாங்களும் கடவுளுக்கு எதிரி அல்ல. கோவில் மனையில் குடியிருப்போருக்கு எதிராக பேசும் ராஜாவை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். கோவில் மனையில் குடியிருப்போருக்கு எதிராக பேசும் ராஜாவை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் பல தலைமுறைகளாக கோயில் இடத்துல குடியிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை அடிமனையை சொந்தமாக்கணும்னு கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கோம். அதே போல தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 40,000 மேற்பட்ட கோயில்களுக்கு சொந்தமான 478,000 ஏக்கர்ல குத்தகை சாகுபடி பண்ணக்கூடிய 200,000 மேற்பட்ட விவசாயிகள் பல தலைமுறையாக குத்தகை சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடங்களில் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு சொந்தமாக்கணும்னு கோரிக்கை வச்சு போராடிட்டு இருந்தோம். அதே போல உழவு செய்யக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நிலங்களை சொந்தமாக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்கோம். நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசாங்கம் 2019 டிசம்பர்ல 5 காலம் தொடர்ச்சியாக கோயில் இடத்துல குடியிருக்கவங்களுக்கு பட்டா கொடுப்பதற்காக அரசாணை 318 வெளியிட்டாங்க. அந்த அரசாணை 318 செயல்படுத்தக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு பிஜேபியை சேர்ந்த ஹெச் ராஜா, இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள்லாம் பல தலைமுறையாக குடியிருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிராக இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. எனவே ஹெச் ராஜாவையும் அர்ஜுன் சம்பத்தையும் கண்டித்தும், அதே போல தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய அரசாணை 318 உடனடியாக செயல்படுத்த வேண்டும். பல தலைமுறையாக குடியிருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடங்களுக்கு ஒரு நியாயமான விலையை தீர்மானித்து பயனாளிகளிடமிருந்து தவண முறையில் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த இடங்களை சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம்.